மனிதன் ஏன் சாக வேண்டும் என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஏன் சாக வேண்டும்? இப்ப ஞானிகள் சாக மாட்டார்கள். என்ன காரணம்? உடம்பை பற்றி அறிந்தார்கள். உடம்பை பற்றி அறிந்து உடம்பை பற்றி அறிகின்ற அறிவு வந்தால் உயிரை பற்றி அறிவான். உயிருக்கும் உடம்புக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. உடம்புக்கும் உயிருக்கு சம்பந்தமே தொடர்பு இல்லை. ஞானிகள் என்ன செய்கிறார்கள்? அதை ஒன்று கொடுத்துக்கிறார்கள். உடம்பையும் உயிரையும் ஒன்று கொடுத்துக்கிறார்கள். அது என்ன செய்கிறார்கள்? ஓடுகின்ற மூச்சு காற்றை, 21,600 முறை வந்து புகின்ற காற்றை ஸ்தம்பித்து இழுத்து வினாத்தனை நிமிர்ந்திருந்து வயிற்றில் உணவு இல்லாமல் பழைய உணவு இல்லாமல் வளர்ச்சிக்கெல்லாம் சமயத்தில் வினாத்த நிமிர்ந்து மூச்சு காற்றை உள்ளே இழுப்பார். இழுத்த ரெண்டு பக்கம் சுவாசம் வரும். அதுக்கு திருமலை தேவன் சொல்வார், ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும், காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் புரியதாக ரெண்டு பக்கம் சுவாசம் வரும். ஸ்தம்பித்தால் நிறுத்தினால் உள்ளே காற்றை ஸ்தம்பித்தால் நேர்ந்து ரெண்டு பக்கம் சுவாசம் வரும். ரெண்டு பக்கம் சுவாசம் வரும்போது அந்த காற்றை என்ன செய்யறான்? குறும்பத்தை செலுத்தி விடுவான். இவன் செலுத்த முடியாது, ஞானிகள். அப்படி செலுத்தப்பட்ட காற்று அது மோன நிலை என்றும் வாசி வசப்படுதல் என்றும் அதுவே ஞானமாகும். இது இந்த வாய்ப்பை ஞானிகள் ஆசி இல்லாமல் செய்ய முடியாது. அப்போ தினம் பூஜை செய்கிறான். ஆசான் திருமலை தேவரையாக தீசி ராமலிங்க சாமியை வணங்கிட்டே இருக்கிறான். வணங்கினால் முத அவன் என்ன வேண்டுகோள்னு கேட்பான். சராசரி மனிதன் போட்டு கேட்கின்றானா? அல்லது சராசரி மனிதன் செல்வம் பெருக வேண்டும், பிள்ளைகள் படிக்க வேண்டும், தொட்டது தொடங்க வேண்டும், யாவது கட்டடம் நடக்கணும், யாவரம் நடக்கணும்னு சொல்லிட்டு இருப்பான். இது சராசரி மனுஷன் கேட்கறது. ஆனால் கேட்க வேண்டியது என்ன என்று நாங்கள் சொல்ல வேண்டும். அப்போ எல்லாம் சரியா? எங்களுக்கு மரண வறுமை இல்லாத வாழ்வு இருக்க வேண்டும், நோய் இல்லாத வாழ்வு இருக்க வேண்டும், மன அமைதி கெடாவது இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறோம். அடுத்து என்ன கேட்கணும்னா, இனி சாக்கக்கூடாது, இனி நான் பிறக்கக்கூடாது, மறுபடியும் ஒரு பெண்ணுடைய கருப்பத்துக்கு நான் போகக்கூடாது, அதுக்கு நீ தான் அருட்சின்னு கேட்டோம். ஐயோ அப்பா, பெரிய வேண்டுகோள், ஒன்னால் முடியாதே கேட்கலையே. நாங்கள் நீ பெற்றது தானே, நீ பெறாத ஒன்றை நான் கேட்கவில்லை, நீ பெற்றிருக்கின்றாய், இந்த வாய்ப்பை பெற்றிருக்கின்றாய், எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடு. சரி, முன்பனை இருக்கே, முன்பனை மன தடுமாட்டம் இருக்கே, ஒரு பக்கம் காமை வெறி, ஒரு பக்கம் பிரச்சனைகள் தாங்க முடியல, முன்பனை இருக்குதுதான் என்னையா? முன்வனை இருக்கு என்பது யானும் அறிவோம், நீரும் அறிந்திருக்கேன், யாம் அறிந்திருக்கிறான். இப்ப நீ எப்படி அவனை கேட்கலான? கேட்கின்றேன். நீர் பெற்ற அந்த பெரும் பாக்கியத்தை, அந்த பெரும் பேரை அடியன் பெற்றுக்கொள்ள வேண்டும் கேட்டான். நியாயமான வேண்டுகோள் தான், ஒவ்வொருவரும் கேட்கொள்ள வேண்டும். கேட்காது விஷயம் தெரிஞ்சவர்தான் கேட்பார். அப்ப அடியனுக்கு ஞான சக்தியும் கேட்கிறார். அப்ப என்ன செய்வார்கள்? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.